அது ஒரு பட விழாவில் வந்து ஒரு ரன்னிங் வாட்டாக ஒரு செய்தி போகுது. இது இருந்தால் எனக்கு எந்த நடிகை கூட நடிக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ரேப்பிங் சீன் கூட இல்லை, இதோ அந்த அம்மா இருக்குதே அது கூட கடைசியில் பார்த்தோன்னா எனக்கு தங்கச்சி ரோல் தான். இதில் என்ன குறை கண்டுட்டீங்க? இல்லை தமனா கூட என்னால் பாருங்கள் எனக்கு தூக்கி கடைசியில் போட்டாங்க, தமனா கூட டான்ஸே இல்லை, தமனா கூட நடிக்க வைக்கலன்னு பேசுனேன், ரஜினியை பற்றி ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணல? அப்போ இவனை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? நான் என்ன கேட்குறேன் இவனுங்கக்கிட்ட, ஏண்டா இந்த நாட்டில் ஒரு பாப்பாத்தியாக பிறந்தா அவ்வளோ பெரிய சிறப்பா? நாளைக்கு இந்த நாட்டு விலைவாசி பிரச்சனைக்காக, வாழ்வாதார பிரச்சனைக்காக, இயற்கை வாழ்வாதாரங்களுக்காக, இல்லை ஆறு வழிச்சாலையோ எட்டு வழிச்சாலையோ பத்து வழிச்சாலையோ கூடங்குளமோ இல்லை ஹைட்ரோ கார்பனோ எதா இருந்தாலும் இன்னைக்கு ரோட்ல நிற்பாவன் திருசா நிற்குமா? திமுக முதல்ல திராவிட கட்சி கிடையாது, திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி. வேணா திமுக வெப்சைட்ல போய் திமுகவோட கொள்கை அறிக்கையை பாருங்க. கியாப்பே விஸ்வநாதன் பேசுனது, தியாகு பேசின தமிழ் தேசியம், மணியரசன் பேசின தமிழ் தேசியம், சீமான் பேசின தமிழ் தேசியம், திருமாவளவன் பேசின தமிழ் தேசியம், இவ்வளவு இருக்குது. அதான் இதுல எந்த வெரைட்டி தமிழ் தேசியம் வந்து உங்களுக்கு? எல்லாமே டுபாகுரு. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் பெரியார் சரவணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தலை எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது சார். மன்சூர் அவர்களுடைய பிரச்சனை இப்போ என்ன இதுனா, அவர் வந்து திருச்சா அவர்களை வந்து தவறாக பேசுகிறாங்கன்னு சொல்லி மகளிர் ஆணையத்துலேருந்து இதெல்லாம் புகாரெலாம் கொடுத்துட்டாங்க. அவர் வழக்கு பதிவு, அவர் மன்னிப்பு கேட்டுட்டார். இப்போ இங்கே என்ன பேசப்படுது அப்படின்னா, குஷ்பு அவர்கள் மன்சூர் அலிக்கான சம்மந்தப்பட்டு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க இல்லையா, பெண் வீராங்கனை அவர்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல, இதில் நடந்ததுக்கும் நான் நீங்கள் குரல் கொடுக்கல, ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்தியாவை இழிவுபடுத்தின ஒரு விஷயம், அதுக்குமே நீங்கள் குரல் கொடுக்காத குஷ்பு அவர்கள் இதில் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்து ஒரு இஷ்யூ ஆகுது, இஷ்யூ ஆகின உடனே மன்சூர் அலிகான் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்ட்டார். மன்சூர் அலிகானோட கேரக்டர் ஏறக்குறைய எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் மன்னிப்பு கேட்குறாருன்னா, அவர் மன்னிப்பு கேட்டாரா கேட்க வைக்கப்பட்டாரா? கேட்க வைக்கப்பட்டார். சரி, ரைட்டு. யாருக்காக கேட்க வைக்கப்பட்டார் சொல்லுங்கள் சார். அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர் யாருக்காக மன்னிப்பு கேட்டார், எதுக்காக மன்னிப்பு கேட்டார்? அவருடைய பாதுகாப்புக்காக மன்னிப்பு கேட்டார் கிடையாது, திரிசாவுக்காக மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். ஓகே. அப்படி என்ன திரிசா அவ்வளவு சிறப்பு இந்த நாட்டில்? சரி, திரிசா அவர்களே வந்து தான் கண்டனம் எதுவும் தெரிவிக்கலையே. நான் மட்டும் இவரோட அதை தான் நானும் கேட்குறேன். நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எங்கே சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த வீடியோ முழுசாக பார்த்தேன். அது ஒரு பட விழாவில் வந்து ஒரு ரன்னிங் வாட்டாக ஒரு செய்தி போகுது. இது இருந்தால் எனக்கு எந்த நடிகை கூட நடிக்க வாய்ப்பு இல்லை, ஒரு ரேப்பிங் சீன் கூட இல்லை, இதோ அந்த அம்மா இருக்குதே அது கூட கடைசியில் பார்த்தோன்னா எனக்கு தங்கச்சி ரோல் தான். இதுதான் அவர் பேசுகிறாரு. இதில் என்ன குறை கண்டுட்டீங்க? எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் ஐஸ்வர்யா ராய் ரேப் பண்ணுவேன்னு சொன்ன ராதாரவி பேசலை. இல்லை தமனா கூட என்னால் பாருங்கள் எனக்கு தூக்கி கடைசியில் போட்டாங்க, தமனா கூட டான்ஸே இல்லை, தமனா கூட நடிக்க வைக்கலன்னு பேசின, ரஜினியை பற்றி ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணல? அப்போ இவனை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இப்போ மன்சூர் அலிகான பற்றி பண்ண இஸ்லாமியர் ஒரு பக்கம், தொடர்ந்து அவர் மோடிக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு எதிராகவும் இந்துத்துவாவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காரணம் தேடுறாங்க. இது ஒரு வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மைக்ரோ செகண்டு அல்ல ஒரு நானோ செகண்டு வந்து போகக்கூடியதும் அந்த செய்தி அவ்வளோ பெரிய கான்வர்சேஷனில் சும்மா ஒரு அரை நிமிடத்திற்கும் ஒரு குறைவாக அந்த ஒரு ரன்னிங் வாட்டர் அதை சொல்லிட்டு போயிடுறாரு. அதை ஒரு இஷ்யூவாக்கி ஏதோ திரிசா பெண்ணிய போராளி மாதிரி அந்த அம்மா இருக்கிறதே ஒரு காகஜம் உடையை போட்டு தான் அது நடிச்சுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ ஏன் திரிசாவுக்கு வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு உடனே அந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க சிரிக்கிறாங்க, திரிசா மது கூட சிரிக்குது. சரி, திரிசாவும் என்ன பண்ணுச்சு, ஒரு ட்விட்டு போட்டுச்சு, இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. பிரச்சனையே முடிஞ்சு போச்சுல்ல. மன்சூர் அலிகான் கூட இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. ஏன் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் எல்லாமே மன்சூர் அலிகானை டார்கெட் பண்ணுது? யாருக்காக டார்கெட் பண்ணுது? திரிசாவுக்காக டார்கெட் பண்ணிவிடு. நான் என்ன கேட்குறேன் இவனுங்கக்கிட்ட, ஏண்டா இந்த நாட்டில் ஒரு பாப்பாத்தியாக பிறந்தா அவ்வளோ பெரிய சிறப்பா? நாளைக்கு இந்த நாட்டு விலைவாசி பிரச்சனைக்காக, வாழ்வாதார பிரச்சனைக்காக, இயற்கை வாழ்வாதாரங்களுக்காக, இல்லை ஆறு வழிச்சாலையோ எட்டு வழிச்சாலையோ பத்து வழிச்சாலையோ கூடங்குளமோ இல்லை ஹைட்ரோ கார்பனோ எதா இருந்தாலும் இன்னைக்கு ரோட்டில் நிற்பாவன் திரிசா நிற்குமா? அப்போ யாருக்கான நீதி, யாருக்கான நாடு இது? இந்த நாட்டில் திரிசாவோட உழைப்பு என்னவா இருக்குது? அப்போ நாங்களாம் உட்காந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் பேசவே வெக்கமாக இருக்குது. நாங்களாம் உட்காந்துக்கிட்டு திரிசா யாரு கூடலாம் போனான்றதை நான் பட்டியல் எடுத்து நான் வெளியிடணுமா? என்ன அந்த கீழ்த்தரமான நிலைக்கு தள்ள போகிறீங்களா நீங்கள்?
இதெல்லாம் ஒரு அரசியல், இந்த மாதிரி அரசியலை கொடுத்து நீ அதை வீவர் இங்கே பார்வையாளனை வந்து ஒரு ரசனை கேடார்களா, மலிவான ரசனையில் ஆழ்த்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட இந்த நாட்டில் ஒரு வெக்கக்கேடு இருக்க முடியுமா? ஏங்க சமூக பொறுப்புன்றது எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? ஒரு தராசில் நிறுத்து பாருங்கள், யார் இந்த திருசா? பாப்பாத்தின்றதை தவிர வேறு என்ன பெரிய அங்கீகாரமோ வேறு அடையாளமோ என்ன இருக்குது? இவன் யார்? அவன் லூஸாக இருக்கட்டும், பைத்தியக்காரனாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே பிரச்சனை. அவனோட உழைப்பு இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்குதா இல்லையா? அப்போ யாருக்காக நீ பேசியிருக்கணும்? இந்த அம்மா வரைஞ்சி கட்டிக்கிட்டு குஷ்பூலாம் வந்து இன்றைக்கி ரோட்டில் நிற்கிதே, நீ மன்சூர் அலிகானுக்கு எதாவது பேசுத? அப்போ மணிப்பூருக்கு நீ எங்கே போன? தூங்கிக்கிட்டு இருந்தியா? இல்லை விளையாட்டு வீரர்கள்லாம் வச்சுக்கிட்டு ரோட்டில் மாசக்கணக்கில் போராடிக்கிட்டு உட்காந்துருந்தாங்களே, அப்போ எங்கம்மா போனேன்? உன் பொண்ணு பெண் உரிமை போராளியெலாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இதெல்லாம் கேட்கணுமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக. அப்புறம் என்ன திடீர்னு வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதே நாங்கள் தான், இதே இந்துத்துவ கும்பலால் குஷ்பு வேட்டையாடப்பட்ட போது தமிழக பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடி உடலுறவு கொள்ளுகிறார்கள்னு ஒரு சர்வே வருது. அந்த சர்வேல அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, இந்தியா டுடே சர்வேல. அப்போ இங்கே இருக்கூட இந்துத்துவாதிலாம் போட்டு கொதர்னானே, அப்போ இவங்களுக்கு யார் பாதுகாப்பாக ஷீல்டாக நின்னது? இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய இடதுசாரி இயக்கங்கள் தான் அந்த அம்மாவை பாதுகாத்துச்சு. என்னடா நீங்கள் கலாச்சாரம் பண்பாடு நீங்கள் சீரழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தானே குஷ்புக்கு ஆதரவாக நின்னோம். ஆனால் இதையெல்லாம் நன்றி மறந்துட்டு இன்னைக்கு இந்த குஷ்பு யாருக்காக போய் வாலாட்டிக்கிட்டு இருக்குது? இன்னைக்கு அரண்மனை நாயாக போய் நின்றுட்டோம்னா, வாசலில் நிப்பாட்டிட்டோம்னா, அப்போ எஜமானனுக்கு நீ வந்து விசுவாசமாயிரு, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எங்களையான் குலைக்கிறேன்னு கேட்குறேன். எவன் ஏற்றி விட்டானோ, எவன் இந்த தேசத்தில் உனக்கு பாதுகாப்பு வழங்கினானோ, எந்த தாக்குதலுக்கு கேடயமாக இவன் நின்னானோ, அவனை நீ வந்து குலைக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அயோக்கியத்தனமாக இல்லையா? இப்போ இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மன்சூர் அலிகான் அவர்களுடைய விஷயத்தை ஊடகங்கள் பெருதுப்படுறதுக்கு காரணம் வந்து திமுக தான். ஏன்னா திருவண்ணாமலையில் விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை மூடி மறைக்க திமுக ஊடகங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஜெண்டா இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இல்லை நீங்கள் பேசுகிறத பார்த்தா திமுகவுக்குலாம் சுய அறிவே கிடையாது, இவனுங்கெல்லாம் மூளையை முட்டியில் வச்சுக்கிட்டு அலையிறானுங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்க. இவனுங்களுக்கு எங்கெங்கே போச்சு அறிவு? இந்த மீடியா, தமிழக மீடியா, இந்த தமிழ்நாட்டில் மண் உழைப்பை தின்னு வளர்ந்த இந்த நபர்கள் யாருக்கு பேசியிருக்கணும்? 2000 வருஷமா இங்க ஒரு அரசியல் நடக்குது, உங்களை நான் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன், வீழ்த்த முடியல, ஏன்னா உங்க கருத்தோட என்னால மோத முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பெண்ணுடலை தூக்கி உங்களை அடிக்கிறேன். ஏண்டா ரம்ப மேனக ஊர்வசி உச்ச நீதிமன்ற நீதிபதியை கூட என்ன பண்ணானுங்க, இதே உச்ச நீதிமன்ற நீதிபதிய கிளர்க்க வந்து தவறான உறவுக்கு அழைச்சாருன்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டானுங்க இந்த அரசு. அப்ப 2000 வருஷமா பெண்ணுடலை வைத்து தான் ஒரு போராளிய ஒரு சமூக சிந்தனையாளர் வீழ்த்துவீங்களா நீங்க? ஒரு அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளணுன்ற அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? இதில் என்ன திமுக சொல்லிடுச்சு, அதிமுக சொல்லிடுச்சுன்னு நம்ம ஏன் அந்த மேல் பூச்சி பூசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? இவனுக்கு அறிவு வேணுமா இல்லையா? கொஞ்சமாவது ஒரு அறம் வேணுங்க. என்ன நம்ம வித்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு நல்ல விலைக்கு வித்துக்கங்கடா, ஈன விலைக்கு போய் எதிரிகிட்ட வித்துக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஈன விலைக்கு வித்துக்கிறானுங்க. அப்போ திமுக சொல்லிச்சு, அதனால் ஊடகங்கள்லாம் அவனை வந்து கார்னர் பண்ணிச்சு அப்படின்னா, அப்போ திமுக அவங்களுக்குலாம் ஏதோ தீனி போட்டு காசு கொடுத்து வச்சிருக்குல்ல. நான் கேட்குறேன், நல்ல விலைக்கு கேளுறா, ஒரு ஸ்டோக்கில் செட்டில் ஆகிற மாதிரி கேளு. அவன் தான் 1000 கோடி ரூபா 5000 கோடி ரூபான்னு அடிக்கிறானுங்கள்ல. இது அப்போ இது குடியாத்தன் குமரன் காட்டுத்தனமாக கத்துவான் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு, அவன் நிலமை என்னாச்சு இன்னைக்கு? 60,000 கோடி ரூபா துரைமுருகன் சம்பாரிச்சிட்டானு வெளில வந்து கதறலையா? அது மாதிரி 1000கணக்கான கோடி ரூபா அடிக்கிறீங்கல்ல, போ மீடியா தான், மீடியாவில் வாங்கு, ஒரு ஸ்டோக்கில் செட்டில் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு மீடியாவை நடத்துகிற பணத்தை வாங்கு, அப்படி வந்து சப்போர்ட் பண்ணு, ஈன விலைக்கு விற்றுக்கிட்டு போகாதீங்க. தொடர்ந்து குஷ்பு அவர்கள் வந்து ஏதோ ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சேரி பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன்ற மாதிரி ஒரு பதிவு ட்விட்டரில், அதுக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம அந்த படிநிலையை வந்து பிஜேபி அப்படியே கட்டமைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுதா, இல்லை அடிப்படையிலே குஷ்பு அவர்கள் வந்து இந்த கட்டமைப்பில் தான் மக்களை பார்க்குறாங்க, இவங்க மேலே இவங்க கீழே பார்க்குறாங்க நம்ம எடுத்துக்கிறதா? இப்போ நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஒன்றா தான் அந்த டீ கலவை ஒரு டீயை வாங்கி ரெண்டு பேரும் தான் குடிச்சிட்டு இருப்போம், ஒரு வடையை பிச்சு ரெண்டு பேரும் தின்னுக்கிட்டு, அரை உயிர் கால் உயிரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு லைட்டு கம்பத்தில் நின்று ஊர் நாயம் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் ஒருத்தன் படித்து கிடிச்சு கொஞ்சம் வேலைக்கு போயிடுவான், ஒரு பிஹெச்எல்லையோ இல்லை தனியார் கம்பெனிலையோ ஐடி கம்பெனிலையோ வேலைக்கு போயிடுவான்.
வேலைக்கு போய் உட்காந்தோம்னா அங்கே அந்த ஒரு வர்க்கத்துக்குள்ளே ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிட்டு நம்மளை என்ன தான் சொல்லுவான், நான் சென்ஸ் இவெல்லாம் முன்னுக்கே வரமாட்டான் அப்படிமா. எப்படி நம்மக்கிட்டே நின்று நம்ம தெருமுனையில் நின்றுக்கிட்டு போகிற வரவில் அம்பலத்துக்கிட்டு எப்படி இவர் ஒரு வர்க்க நிலையை மாறினோடனே அந்த வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளெல்லாம் கேவலமாக பார்க்கறது, மாடியிலிருந்து குடிசையை துப்புவது, இதுதான் நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்த இந்த புள்ள இருக்குது இல்லை குஷ்பு, ஒரு பங்களா நாயாக மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிராணியாக மாறிடுச்சு. அங்கே போனோன்னா அவன் புத்தி தானே வரும். அப்போ அவங்களுக்கு நோக்கம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய மதச்சிறுபான்மையினர், மலைவாழ் பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்கள் இவர்களோட பிரதிநிதித்துவத்தை ஒழித்து விட்டு இவர்களை என்ன வச்சுருக்கணும், மறுபடியும் சேவை சாதிகளாக மாற்றுறது தான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. புரியுதுங்களா? உங்களால் வந்து இந்தியாவில் ரெண்டு இந்தியா இருக்குது, ஒன்று சேரி இந்தியா இருக்குது, ஒரு ஊர் இந்தியா இருக்குது. இந்த சேரியில் யார் இருப்பா, பரப்பல்லு 18 சாதி இருப்பான், பறையன் சக்கலியன் தோலான் துருத்தியான் எல்லாம் சேரியில் இருப்பானுங்க. உடா பறையனே இல்லை சக்கலியனே இல்லை பல்லனே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அந்த வன்மத்தை காமனாக சொல்லிடுறது, சரிங்க அதெல்லாம். புரியுதுங்களா இந்த லாஜிக், அவங்களோட மனநிலை. அதனால தான் சொன்னேன் இந்த அரண்மனை நாய்களுக்கு எப்பயுமே வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பரமசிவன் கழுத்து பாம்பு மாதிரி நம்ம பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறோன்ற திமுரு ஆட்சி மாறுச்சு அப்படின்னா இந்த அதிகார போதெல்லாம் இறங்கிடும், வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு போயிடுதெல்லாம். அங்கே இருக்கிற திமுரில் தான் இங்கே சேரின்ற, நான் அதை சொன்னதை கூட என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியுது, இந்த மனநிலையை அந்த உளவியலை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதுதான் யோக்கியத்தனம், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆமாங்க நான் தாங்க சொன்னேன், அதாவது தவறி வந்துருச்சிங்க அப்படின்றா அதில் ஒரு என்ன, ஏன்னா சமூக உளவியல் அப்படி இருக்குது இல்லை, இவன் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரின்னு கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. ஆனால் அதுக்கு ஒரு காரணம், ஜப்பான் மொழியில் எப்படி இருக்குது, ஜெர்மன் மொழியில் இருக்குது, ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்க, நான் கூட தான் சொல்லுவேன், நான் ஐனீசியான்ற நாட்டில் குஷ்புனா தோணு ஒத்துப்பியா நின்று திங்கிறது, இந்த நாட்டில் எங்களோட உழைப்பை எடுத்துக்கிற அர்த்தம் சொல்கிறது மட்டும் ஃப்ரெஞ்சில் இருந்து அர்த்தம் சொல்லுவேன் நின்று. அதனால் அது சொன்னதை விட அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி டென்ட் அடிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அயோக்கியத்தனன்ற. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னென்னா எந்த ஒரு மேடையிலையுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷத்தை போட்டதே கிடையாது. ஆனால் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் பேசுகிறாரு, பேசும்போது சொல்கிறாரு பெரியார் சிலையெல்லாம் எடுக்கணும், நான் ஆட்சிக்கு பிஜேபி வந்தேன்னா அங்கே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்னவாக இருக்குன்னா, பெரியார்கள் அவங்கள மட்டும் எடுக்காமல், பெரியார் அவர் குளிக்க மட்டும் தூக்காமல், அவர் யார் யாரெல்லாம் காப்பாற்றி வச்சுருந்தாரோ, எந்தெந்த படிநிலைகள்லாம் எதிர்த்து வச்சுருந்தாரோ, அது எல்லாத்தையும் கட்டமைக்கக்கூடிய வேலையில் தமிழக பிஜேபி அண்ணாமலை அவர்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் பெரிய இதில் ஆராய்ச்சி ராக்கெட் சயின்ஸில் அதுக்கு தேவையில்லை. எந்த ஊருக்கு போனாலும் இப்போ நாங்களாம் அந்த அனுபவத்தில் இருந்ததுனால தொடர் பிரச்சாரங்களில் நாங்களாம் எங்கே இருந்து பயிற்சியானோம், கிராமப்புற பிரச்சாரங்களில் தான் பயிற்சியாகும். அப்போ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு புதுசாக போவோம், அங்கே என்ன பண்ணுவோம், மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கட்சி மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை என்ன இருக்குது, லஞ்ச ஊழல் என்னவாக இருக்குது, தீர்க்க முடியாத சிக்கல்கள் என்ன இருக்குது, அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய மாலை பத்திரிகையையும் படிச்சுட்டு மேடை ஏறி அந்த இஷ்யூவை பேசுவோம். சரிங்களா? அப்போ அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட சாதனைகளை விளக்கி சொல்வது, மோடியோட கீர்த்திகளை பாடுவது, பேசுவது, இதுதான் அந்த கேரவன் ஊர்வலத்துக்கான பொரு முழுமையான பொருள். அதுதான், இது எதுவுமே செய்யலை. செய்யாமல் அங்கே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல், நான் திருவரங்கன்றனால சொல்ல வரேன், அந்த ஸ்ரீரங்கத்துக்கு தொடர்பே இல்லாத விஷயங்களெல்லாம் அங்கே பேசி கூட்டத்தில் இருக்கவனே எரிச்சல் ஆகிட்டான். ஏன்டா இதுக்காடா வந்து இங்கே அடிமனை பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் பெரிய இஷ்யூ என்னென்னா அடிமனை பிரச்சனை தான், அதையெல்லாம் பேசு. ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தனா இதெல்லாம் பேசி அரசுக்கு உணர்த்தணும், இதுக்கு பேர் தான் அரசியல். அதை விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் சிலை ஆகட்டும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை, அவ்வளோ துணிச்சல்லாம் அவருக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, வணங்குபவன் அதை பரப்பியவன் அயோக்கியன், வணங்குபவன் முட்டாள் அப்படின்ற ஒரு பெரியாரோட அந்த ஸ்லோகத்தை வச்சுருப்பாங்க. அது கூட அந்த சிலையில் இல்லை, இல்லை அங்கே இருக்கிறது வேற. ஆமாம், சரிங்களா?
ஆனால் அந்த பேர் பலகையில் இருக்குது, அந்த பலகையும் கொடியும் அகற்றுவோம்னு சொன்னார், பெரியார் சிலை அகற்றுவோம்னு சொல்ல வரல. ஏன்னா முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் இந்த பெரியாருக்கான பலம், புரியுதுங்களா? அங்கே ரெங்கநாதரே இவனுக்கிட்ட மாரடிக்க முடியாமல் போய் படுத்து கிடக்கிறான், உள்ளே போய் கதவு சாத்தனமே எந்திரிக்கவே இல்லை. இவனுங்களாக போய் ஏதோ பூஜை கிஜை பண்ணிட்டு வரானுங்களோ இல்லையா, அந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வாசலுக்கு வந்தால் பெரியார் உட்காந்துருக்கான், புரியுதுங்களா? இதில் பெரிய சிறப்புனானா, பெரியார் செருப்பு போடுற மாதிரி உட்காந்து போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார், அந்த பயம் இருக்கும்ல. அதனால் அது உள்ளே இருக்குது, இது வெளியில் இருக்குது. இந்த சிலைக்கும் அந்த கோயிலுக்கும் 700 மீட்டருக்கு தூரம் இருக்குது, கோயில் பக்கத்துலலாம் கிடையாது. அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு இஷுவை பேசி அங்கே அந்த மக்களை யாரும் ரசிக்கலை, புரியுதுங்களா? ரெண்டாவது, அண்ணாமலையை வந்து நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் எவனும் ஜெயிக்க போகிறது கிடையாது, பிஜேபி ஜெயிக்க போகிறது கிடையாது. அதனால் மத்திய அரசு ஏதாவது சொல்லி எதையாவது பேசி ஏமாற்றி கொஞ்சம் பதவி காலத்தை, ஏன்னா இப்போ 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 3 வருஷம் அவங்களோட பயிலாப்படி 3-4 வருஷத்தில் தலைவர்களை மாற்றணும். அப்போ 26 தேர்தல் வரலாம், இவர் இருக்கணும்னா கொஞ்சம் கடுமையாக ஏதாவது பேசி கேசி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். அதிமுக செயல்படலை, நான் தான் பாரு பெரிய கட்சியாக இருக்கிறேன், நான் தான் எதிர்கட்சி ரோல் பண்ணுறேன் அப்படின்னு மத்திய அரசை ஏமாத்துறதுக்கு, அதாவது தலைமையை ஏமாத்துறதுக்காக, அந்த பவர் சென்டரை ஏமாத்துறதுக்காக இவர் இங்கே ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு அலைகிறாரு. இப்படி தான் இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் விசிகா வந்து குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, திகா பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை ரீதியான கட்சி. இப்போ திகாவும் ஏன் சில முக்கியமான விஷயத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது, அதை எப்படி சார் பார்க்கலாம்? அது நீங்கள் எனக்கு அப்படி பொதுமைப்படுத்த முடியாதுல்ல, இந்த விஷயத்துக்கு இவங்க ஏன் பேசலைன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கணுன்றது இயற்கைக்கு விரோதமானது, எல்லாமே ஹியூமன் தானே. ஒரு மனிதன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் எல்லா பிரச்சனைக்கும் எப்படி முகம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? என்ன காரணம்னா, நம்மளோட ப்ரோக்ராமை எதிரி டைட்டாக வச்சுருக்கிறான். நீங்கள் பாருங்கள், இப்போ குஷ்பு பேச வேண்டிய விஷயமா இது, 5 மாநில தேர்தல் நிலைமை என்ன ஆகுது, பரிதவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். ஏன்னா வரக்கூடிய ஆட்சி இருக்க போதா இல்லையான்றது இந்த 5 மாநில தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது. ஒரு உருப்படாத குஷ்பு பின்னாடியும் திரிசா பின்னாடியும் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டான். இது இன்னும் 2 நாள் போகுமா, 3வது நாள் இன்னொன்று காட்டி விடுவான், அதுக்கு பின்னாடி ஓடணும். இதில் இன்னொன்று ஓடும், அதில் மறந்துட்டு இன்னொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் அந்த விஷயத்தை விட்டுட்டீங்கன்னு. எவ்வளோதான் ஏன் இவனுங்களோட மாரடிக்கிறது? அதனால் ஒரு கொள்கை, ஒரு கட்சி எல்லாத்துலேயும் முகம் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லை. அப்படி கொடுக்கறது இயற்கைக்கு விரோதமானது, அறிவியலுக்கு முரணானது, புரியுதுங்களா? பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு இவங்க குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். இல்லை சார், இப்போது திகாவுடைய கொள்கைகள் அடிப்படையாக வச்சு திமுக வழி வந்தாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல பெரியார் அவர்களுடைய வசனங்களை கோட் பண்ணி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதுக்கு இணையாக வந்து திருமாவளவன் அவர்களுமே பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் கொள்கை ரீதியாக பயணிக்கக்கூடியவர் தான். இப்போது உதாரணத்துக்கு வந்து 4 நீர் சம்பவமாக இருக்கட்டும், இல்லை அந்த மலம் தொட்டியில் மலம் கலந்த விஷயமா இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப லேட்டாக தான் விசிகா தலைவர், ஆனால் இது இவர் வந்து இப்போ குரல் கொடுக்குறாரு. இதுக்கு வந்து திகா வந்து குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் வந்து ஸ்டாலின் இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு பார்வையிடவே ஏன் வரலை, அதெல்லாம் ஏன் கேட்க மாட்றீங்க, கூட்டணியில் தானே இருக்கீங்க, ஒருவேளை கொள்கையெல்லாம் வித்துட்டீங்களா அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு இல்லையா, பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சொத்தையான வாதம், தட்டையான வாதம். திகா விசிகா ரெண்டு தான் நீங்கள் இப்போ மெயின் பண்ணுறீங்க. இப்போ ரெண்டு விஷயத்தையும், 4 நேரி சம்பவத்துக்கு விசிகா குரல் கொடுக்காமல் இருந்ததா? ஒன்று, போராட்டத்திலே இருந்தாங்க அவங்க, போராட்டங்களுக்கு அவங்க வீட்டுக்கும் போனாங்க, போராட்டத்துக்கும் இருந்தாங்க, புரியுதுங்களா? அந்த தண்ணி தொட்டிலாம் மனங்கலந்த ஒரு இஷ்யூ இருந்தது, அதுலேயும் களத்தில் நின்னாங்க. யார்? விசிகா. இல்லை சார், திருமாவளவன் அவர்கள் களத்துக்கு போகலை இல்லை இன்ன வரைக்கும். நான் தான் சொல்லிட்டேனுங்க, எல்லாமே ஹியூமன் தானேங்க. அவர் போயிட்டாங்க, நிர்வாகிகள் அங்கே இன்னும் சொல்ல போனால் அவங்க ரோல் தான் அங்கே அதிகம். நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விசிகாவோட ரோல் தான் அங்கே அதிகம். திருமாவளம் தான் போகணுன்னு கட்டாயம்லாம் இல்லை. சரி, இவர் போய் நின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த மக்களுக்கு நெருக்கடி அதிகமாகும், புரியுதுங்களா? அதனால் நம்மளும் சில விஷயங்களை யதார்த்தத்தோட பொருத்தி தான் பார்க்க வேண்டியா இருக்குது. அப்போ அந்த ரோல் அதிகமாக பண்ணது திருமாவளம் தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. நான் மெட்டீரியலாக உங்களுக்கு எவிடன்ஸ் தரேன். இன்னொன்று திகா, ரெண்டுத்தையும் கண்டிச்சிருக்குது, அது அவ்வளோதான் செய்யும். திருமாவளன் வந்து ஃபீல்டுக்கு போகலை அப்படின்னு நீங்கள் கேட்குறது நியாயமாக இருந்தால், திகா ஏன் ஃபீல்டுக்கு போகலன்றது அநியாயம் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவங்க கண்டிப்பாங்க, இதைக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க, இதுக்கான ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துவாங்க. அது ஒரு பிரச்சார நிறுவனம், இது திகா. அது ஒரு போராட்ட நிறுவனம் அல்ல, அது ஒரு பிரச்சார நிறுவனம்.
மூடநம்பிக்கைகளுக்காக, சுயமரியாதைக்காக, சாதி ஒழிப்புக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அது. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம், கவனிக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் போகிற போக்கில் சாதாரணமாக சொல்கிறீங்க, அது எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. திகா வழி வந்தது தானே திமுக அப்படின்ட்டு, இதுதான் இப்படி ஒரு பாம்பு பால் குடிக்குன்ற மாதிரி இப்படி ஒரு மூட நம்பிக்கை இந்த சமூகத்தில் சுற்றி இல்லை சார். நான் சொல்லலை, முதல்வரே சொல்லியிருக்காரு மேடையில். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரவணபவனில் போய் சாப்பிடுவீங்க, அப்புறம் இங்கேருந்து திருச்சிக்கு போவீங்க, போகிற வழியில் ஒரு சரவணபவன் இருக்கும், அங்கேயும் போய் சாப்பிடுவீங்க. புரியுதுங்களா? அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது சரவணபவனில், இது வேறு சரவணபவன். ஆனால் பேர் என்ன? சரவணபவன் தான். அப்புறம் சரவணபவன் செத்து போயிடுவார், அந்த ஓனர் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கடையை வேற ஒருத்தர் வாங்குவார், வேறு வழியில் அந்த பிராண்டுக்கு சரவணபவன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். ஏன் அண்ணாச்சி இருக்கும்போது சரவணபவன் டெஸ்ட் இன்றைக்கி இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அதேமாதிரி சரவணபவன்னா 10 பேர் சரவணபவன் கழிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அங்கேருந்து தான் வந்தேங்க, அங்கே தாங்க தொழில் கற்றுக்கிட்டு வந்தேன், அந்த ஞாபகம் பேர் வச்சுக்கிட்டேங்க. திருநெல்வேலியில் போனாலும் சாந்தி ஸ்வீட்ஸ் தான் இருக்கும், எங்கே தடிக்கு விழுந்தாலும் அதில் தான் போய் விழுந்தாகணும். ஆனால் அதான் ஏதாவது ஒரிஜினல் சாந்தி ஸ்வீட்ஸ்னால் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரியார் அவர்கள் கொள்கையை வந்து முழுமையாக ஏற்றுக்காத ஒரு கட்சி அதிகம். அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. ஓ, பெரியாரியல் இருக்குல்ல, அது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா, சரிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நான் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறேன்னா போவீங்க. உங்களுக்கு சோப்பு, பவுடரு, அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகா, என்ன வேணுமோ அதான் வாங்கிட்டு போவீங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அதிலிருந்து தனக்கான பொருளை வாங்கிப்பாங்க, எடுத்து சாதகமானதை மட்டும் எடுத்துப்பாங்க, ஒட்டு மொத்தமாக கட்டி கொண்டு வர மாட்டாங்க. என்ன காரணம்னா, திமுக முதல்ல திராவிட கட்சி கிடையாது, திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி. வேணால் திமுக வெப்சைட்டில் போய் திமுகவோட கொள்கை அறிக்கையை பாருங்கள். இல்லை சார், அவங்க திராவிட மாடல் தானே சொல்லி சொல்கிறாங்க. பெரியார் திராவிடத்தை நாங்கள் திராவிட மாடல், அதை தான் சொல்கிறேன். திராவிட மாடல்னா என்ன? திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்களே, நாங்கள் திராவிட கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது திராவிட கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தானே. திராவிட கூட்டத்தை சேர்ந்த, திராவிடத்தோட பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வரித்து கொண்டவர்கள். அப்புறம் இப்போ திராவிட கழகத்தில் இல்லாமல் ஏன் அண்ணா மட்டும் தனியாக வந்தார்? முரண்பட்டு தானே வந்தார். தமிழ் தேசியத்தினால் ஈர்க்கப்பட்டு தானே அண்ணா வந்தார். தமிழ் தேசியத்தோட பிதாமகன் அண்ணா தானே. எந்த மகாபாரத இது சிலப்பதிகாரத்தையும் சேரனையும் சோழனையும் சங்க இலக்கியங்களையும் பெரியார் கிழிச்சு தொங்க விட்டு தோச்சி காய போட்டாரோ அதையெல்லாம் சோழனை பாரு. இன்னைக்கு சீமான் பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் முன்னோடி அண்ணா தானே. அண்ணா பேசினதுல இன்னும் கால்வாசி கூட சீமான் பேசலையே. அப்போ திமுக என்பது தமிழ் தேசிய கட்சி. ஆனால் அந்த தமிழ் தேசிய கட்சியை இப்போ இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து அண்ணாதுரையை கடுமை விமர்சனமும் பண்ணுறாரு இல்லையா? அப்போ அவரும் அண்ணாதுரை ஏற்றுக்கலன்னு தானே பார்க்கணும். யார்? சீமான் அவர்கள். நீங்கள் தமிழ் தேசிய கட்சின்னா தமிழ் தேசியத்தில் ஆத்தரைஸ்டு டீலர் சீமான் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இது ஒரு டைப் ஆஃப் தமிழ் தேசியம், அது ஒரு டைப் ஆஃப் தமிழ் தேசியம். மணியரசன் ஒரு தமிழ் தேசியம் வச்சிருக்கிறாரு. இன்னொரு சாதிய தமிழ் தேசியம் இருக்குது, மத வழிபட்ட தமிழ் தேசியம் இருக்குது, குடி தேசியம். இப்படி ஒரு கூத்தலாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? தமிழ் தேசியம் என்பது ஒன்றாக இல்லை. நான் அதனால தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், ஒரு பிராண்ட் இருக்குது, அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அந்த பேரில் கடை திறந்துப்பாங்க. அதில் ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி அப்படி நீங்கள் பிரிச்சிக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? நீங்கள் நேராக லீ கூப்பிடுறதுன்னா அது நேராக அதை ஷோரூமில் தான் போய் எடுக்கணும். இப்போ இவ்வளோ பிரிவுகள் இருக்குல்ல சார், அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற ஒரு தமிழ் தேசியம், சீமான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம், குடி தேசியம், மாப்போசி பேசுனது, இவர் பேசுனதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஆதித்தனார் பேசுனது, கியாப்பே விஸ்வநாதன் பேசுனது, தியாகு பேசின தமிழ் தேசியம், மணியரசன் பேசின தமிழ் தேசியம், சீமான் பேசின தமிழ் தேசியம், திருமாவளவன் பேசின தமிழ் தேசியம், இவ்வளோ இருக்குது. அதான், இதில் எந்த வெரைட்டி தமிழ் தேசியம் வந்து உங்களுக்கு? எல்லாமே டுபாகுரு. ஓ, எல்லாமே எல்லாமே டுபாகுரு. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தேசியம்னா தனி நாடு. எப்படி? எனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்க பயந்துக்கிட்டு, எப்படி தனி நாடு கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு தமிழ் தேசியன்ற சட்டவாதத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. ஒரு பைத்தியக்காரனாவது நம்புவானா தேர்தலில் போய் இந்த தேசத்தையும் இந்த சட்டத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் தெரியுமான்னு ஒருத்தன் அதை நம்புனானா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். இதை செஞ்சவன் காரியக்காரன். இது தமிழ் தேசியத்தை இந்திய அரசியல் சட்டப்படி பதிவு பண்ணிட்டு குறிப்பாக ஓட்டு வாங்கி தமிழ் தேசியத்தை அமைப்பேன்னு சொன்னீங்கன்னா அது காரியக்காரர்கள். இதை ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கானா அவன் பைத்தியக்காரன். சீமானா தானே பண்ணுறாரு, 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா?
பைத்தியகாரம் அவ்வளோ பைத்தியகாரன் நாட்டில் இருக்கான்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த பிரச்சாரத்தை அதிகப்படுத்தணும். தமிழ் தேசம் இப்படி வாங்க முடியாதுப்பா, நெய்தல் படையை இப்படி அடிக்க பண்ண முடியாதுப்பா, பச்சை மட்டையெல்லாம் தூக்க முடியாதுப்பா, மன்சூர் அலிகான் பட்டப்பாடு ஒரு வார்த்தைக்கு மாட்டலையா, அப்புறம் ஒரு முதல்வர் பச்சை மட்டையை தூக்கிக்கிட்டு நின்னாருன்னா போட்டி கிழிச்சு தொங்க விட்ருவாங்கல்ல. 100,000 பேர் இருப்பாங்களா நாம் தமிழரில்? இருக்கலாம். இருப்பாங்களா? இருக்கலாமா? சரியா தெரியும் சார், நான் உறுப்பினர் கிடையாது. ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ இருக்கலாம். சரி, என்ன முதல் போட்டால் வீணா போகுது, 100,000 பேர்னு வச்சுக்கோங்க, மீதி 29,000 பேர் இருக்கான்ல, அவனா நாம் தமிழரா? வேற கட்சி பிடிக்கலன்ட்டு வந்தவன் ஓட்டு போட்டவன், நாளைக்கு இதை விட ஒன்றும் இல்லைங்க. என்னைக்கு ஒருத்தன் நல்லவன் ஓட்டு போடுறானோ நல்லவனுக்கு அளவுகள் கிடையாது. அப்போ சீமானோட ஒரு நல்லவர் ஒருவர், இன்னொரு அண்ணன் ஒருவர்னா அவங்க போயிடுவான், இன்னொருத்தர் வந்தாருன்னா இங்கே அங்கே போய் ஓட்டு போடுவான். இதெல்லாம் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது இல்லை சார். இதெல்லாம் நம்ம இந்த ஒரு வளர்ச்சியை கம்பேர் பண்ண முடியுது. பெரியார் அவர்கள் பேசின அந்த பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக திராவிடத்தை திமுகவை அதிமுகவை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் தேசியம் 13 ஆண்டுகள் தான் ஆகுது, இதுக்குள்ளேயுமே இவ்வளோ பெரிய வளர்ச்சி அவங்க எடுத்துக்கொண்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு பொலிட்டிக்கல் ஹைபிரிட்னு அர்த்தம். ஓ, சீமானை பொறுத்தவரையிலும் ஒரு பொலிட்டிக்கல் ஹைபிரிட். அவனே ஒரு சிந்திக்கிறான், அவனே ஒரு கட்சியை உருவாக்குறான், அவனே கூட்டத்தை உருவாக்குறான், அவனே 1%லேருந்து இன்னும் சில பண்ண 0%லேருந்து 6.75% வரலாம் இன்றைக்கி வந்து நிற்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் குறைச்சி மதிப்பிடுறது நோக்கம் இல்லை. நீங்கள் கொள்கை ரீதியாக கேட்கும்போது அது கொள்கை ரீதியாக நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி அப்படின்றது இன்னும் இது 8 ஆகும் 9 ஆகும் ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம தத்துவத்துக்குள்ளே தான் போகணும். காற்று வெற்றிடத்தை நிரப்பும். நீங்கள் பேச தவறுனதை அவன் பேசுகிறான். ரெண்டாவது, சீமான் போன்றவர்கள் இல்லைனாலும் இந்த சமூகம் வெடிப்பு ஏற்படும். ஒரு பெரிய பாய்லர் இருக்கும், அதில் சேஃப்டி வால்வ்னு வச்சுருப்பான், கொஞ்சம் நேரத்துக்கு உடனே அதை திறந்து விட்டுக்கிட்டே இருப்பான், இல்லைனா அந்த பாய்லர் ப்ரெஷரில் வெடிச்சிடும். இந்த சமூகம் வெடிப்பு விடாமல் இருக்கணும்னா சீமான் போன்ற சேஃப்டி வால்வுகள் இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கணும்னா சீமான் போன்றவர்கள் தேவை. அவங்களாம் ஒரு சேஃப்டி வால்வு மாதிரி, உடைப்பு ஏற்படாமல் பாது. ஏன்னா இப்படி சீமானே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு கோபமும் இந்த தேசம் தாங்குமா? எப்படி அவ்வளோ கோபத்தை தான், எவ்வளவு சட்ட மீறல்கள் விதி மீறல்கள் ஏற்படும், அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான்? ஏன்டா உதிரி உதிரியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானே ஒரு கிரவுண்டை கட்டித்தரேன், இங்கே வந்து சாதி சண்டை போடு, எனக்கு வரியை கட்டிட்டு சொன்னானே இல்லை சீமான். அப்போ இந்த கோபங்களையெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டாரு, சேமித்து வச்சு இந்த சமூகத்தை பாதுகாத்திருக்கிறார், உடைப்பு ஏற்படாமல் வெடிப்பு ஏற்படாமல் பாதுகாத்திருக்கிறார். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி தலைவர், மகிழ்ச்சி. எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் நன்றி.